بسم الله الرحمن الرحيم. குழப்பங்கள் நிறைந்த இந்த காலகட்டத்தில் நாம் அதிகமாக கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனையாக பின்வருகிற இந்த பிரார்த்தனை அமைந்திருக்கிறது. இது நசாயில 5486 செய்தியாக பதிவாக இருக்கிறது. உம்மு சலமா என்கிற சஹாபிய பெண்மணி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கான இதா கரஜ மின் பைத்திஹி, நபியல் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி சென்றால் அவர்கள் சொல்வார்கள், பிஸ்மில்லாஹி ரப்பி அஊது பிக மின் அன் அஸில்ல அவ் அஸில்ல அவ் அஸ்லிம அவ் உதுலம அவ் அஜிஹல அவ் யுஜிஹல அலைய. இது ஒரு துவா. இந்த துவாவை கேட்கும்போது வாசகங்கள்லாம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதாக தெரியலாம். ஏன்னா நாம் லோக்கலில் நடத்திய ஒரு சில தர்பியாக்களில் கூட இந்த துவாவை மனப்பாடம் செய்ய சொல்லி ஒரு சில சகோதரர்கள்ட்ட சொன்னோம். அப்போ அவங்களும் மனப்பாடம் பண்ணி சொல்கிறேன்னு கொஞ்சம் அவகாசமும் கொடுத்தோம். நம்ம கிளை தர்பியா போன்ற ஒரு சில இடங்களில் ஒரு சில சகோதரர்களுக்கு தனியான முறையில் இந்த துவாவை நாம் கற்றுக் கொடுத்து இதை மனப்பாடம் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டோம். ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் என்று அவகாசமும் கொடுத்தோம். கடைசியில் அவர்கிட்ட போய் கேட்கும்போது சொல்கிறாரு, ஸ்டார்டிங் மட்டும் சொல்கிறாரு, பிஸ்மில்லாஹி ரப்பி அவுது பிக்க மின் அன், அது வராது, அவு அது தெரியாது, அவு அது கண்டிப்பாக எனக்கு நாக்கிலேயே வர வாயிலேயே வராது, இப்படி அதனுடைய வாசகங்களை சொல்வதற்கு சிரமம் என்பது இப்படி வெளிப்படுத்துகிறார். அவ் அவ் அதோடு முடிச்சுக்கிறாரே தவிர அதுக்கடுத்த வாசகம் என்ன என்பதை சொல்வதற்கு மிகவும் சிரமப்படுவதை பார்க்குறோம். அப்படிலாம் சிரமப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உலகத்தில் இதை விட கடுமையான சொற்களையெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணுறோம். இதை விட கடுமையான சொற்களையெல்லாம் நாம் தாண்டி செல்லத்தான் செய்கிறோம். அவைகளையெல்லாம் பல நேரங்களை நாம் உபயோகித்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த உலகியல் ரீதியான நடைமுறையை கொண்டு ஒப்பீடு செய்து பார்க்கும்போது இதற்கென்று தனியாக நம்ம நேரம் ஒதுக்குனா கண்டிப்பாக இது மனப்பாடம் செய்வதற்கு சிரமமான ஒரு துஆ அல்ல. அப்போ இது சிரமம் என்கிற எண்ணம் உங்களுடைய உள்ளத்தில் இருக்குமே, ஆனால் அதை உங்களுடைய உள்ளத்திலிருந்து முதலாவதாக தூக்கி எறிங்க. இந்த துஆவுக்கு வாங்க. இந்த துஆவினுடைய வாசகத்தை சொல்லியிருக்கிறோம். இறுதியாக நாம் திருத்தமாக இன்னொரு முறை சொல்வோம். ஆனால் இதிலிருந்து நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட இந்த துவாவின் பொருள் என்ன, எந்த நேரத்தில் நபியல் நாயகம் கேட்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். வீட்டை விட்டு வெளியேறும்போது நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சாதாரணமாக ஒரு மனிதன் வீட்டை விட்டு வெளியேறும்போது என்னென்ன பாதிப்புகளெல்லாம் அவனுக்கு வருமோ அந்த அனைத்து பாதிப்புகளிலிருந்தும் பாதுகாப்பை அல்லாஹ்விடத்தில் வேண்டும்படியாக இந்த பிரார்த்தனை அமைந்திருக்கிறது. அதுதான் இந்த பிரார்த்தனையின் மிக முக்கியமான சிறப்பம்சம். ஒரு மனிதன் வீட்டை விட்டு வெளியே செல்கிறான். வீட்டை விட்டு வெளியே செல்லும்போது அவனுக்கு எந்தெந்த வகையிலெல்லாம் பாதிப்பு ஏற்படுமோ ஆபத்து ஏற்படுமோ எல்லா வகையான பாதிப்பிலிருந்தும் எல்லா வகையான ஆபத்திலிருந்தும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை வேண்டும்படியான பாதுகாப்பை வலியுறுத்தும்படியான ஒரு சிறப்பு மிக்க ஒரு துவா. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒருத்தன் வீட்டை விட்டு வெளியே போகிறான், என்னென்ன ஆபத்துலாம் வரும்? ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே போகும்போதே அவனுக்கு நேரக்கூடிய ஏற்படக்கூடிய முதல் ஆபத்து காலை சறுக்கி கீழே விழுறது தான். நிறைய பேரை பார்க்குறோம்ல, வீட்டை விட்டு நம்முடைய கணவனோ தகப்பனாரோ பிள்ளையோ வெளியே போவாங்க. போகும்போது நல்லா போயிருப்பாங்க, வரும்போது பார்த்தா ரத்த காயங்களோடு வருவாங்க. என்னங்க இப்படி வர்றீங்க, காயங்கள் பட்டு வருவான் நம்முடைய குழந்தைகள், என்ன ஆச்சுன்னு பார்த்தா கீழே விழுந்துருப்பான். அப்போ வெளியே போகும்போது நமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகளில் முதலிடம் கால் தடுக்கி கீழே விழுறது. அதுவும் நம்ம வாழ்கிற காலகட்டத்தில் எங்கே கல் இருக்குது, எங்கே முள் இருக்குது, எங்கே பள்ளம், எங்கே மேடு, ஒன்றும் தெரியாது. அது போக வேகமாக வந்து செல்லக்கூடிய முறையில்லாமல் செல்லக்கூடிய வாகனங்கள், அதிகமான ஜன நெரிசல், மக்கள் நெரிசல், இது போன்ற பல்வேறு காரணங்களால் மனிதர்கள் ஏற்படுத்தக்கூடிய இடர்பாடுகள். அவன் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டு தோலை வெளியே போட்டுடுறான். அவன் சிகரெட்டு பீடி போன்ற ஹராமான பொருட்களையெல்லாம் உட்கொண்டு விட்டு அதனுடைய தீயை பிற வெளியே போட்டு விடுகிறார்கள். இதனால் மனிதர்கள் பாதிப்படுகிறார்கள். இப்படி பல்வேறு காரணங்களால் வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் போது பஸ்ஸில் இருப்பார், நம்ம பைக்கில் போய்கிட்டு இருப்போம், வாகனத்தில் போகிற ஒருத்தர் வெத்தலையை போட்டுப்பட்டு வெளியே துப்புவார். அது ஒருத்தனுடைய நம்முடைய முகங்கள்லேயோ நம்முடைய மேனிகள்லேயோ படும்போது அதுவும் நமக்கு ஆபத்து கீழே சறுக்கி விழுவதற்குரிய ஒரு காரணியாக அமைந்து விடுகிறதா இல்லையா? அப்போ நம்ம வாழ்கிற இந்த காலகட்டத்தில் ஒரு மனிதன் கீழே விழுவதற்கு ஏராளமான காரணிகள் இருக்குது. அதுபோக நம்மை தள்ளி விழுவதற்கென்றே பல மனிதர்களும் இருக்கிறார்கள், பல கெட்ட தீய நண்பர்களும் இருக்கிறார்கள். இதுபோன்று கீழே விழக்கூடிய எல்லா விதமான ஆபத்துகளில் இருந்தும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை தேடும்படி இந்த துவா அமைந்திருக்கிறது. இது ஒரு வேடிக்கைக்காக வேண்டி சொல்லலை, உண்மையிலே பாருங்கள், ரசூலுல்லாஹ் செய்த அந்த பிரார்த்தனை
இன்றைக்கு நம்ம பல்வேறு காரணங்களால் ஏற்படுகிற ஆபத்தை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை தேடும்படியான ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறது. நாம் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய ஒரு பிரார்த்தனை. அதை தான் ரசூலுல்லாஹ் முதலாவதாக கேட்குறாங்க, பிஸ்மில்லாஹி, இறைவா அல்லாஹ்வின் பெயரை கொண்டு கேட்கிறேன், ரப்பி அஊது பிக்க மின் அன் அஸில்ல, இறைவா நான் சருகி கீழே விழுவதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். எந்த வகையிலையும் கீழே விழுந்துடக்கூடாது, அதுலேருந்து உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுறேன், அதுலேருந்து எனக்கு பாதுகாப்பை தா என்று அல்லாஹ்விடத்தில் கீழே விழுவதிலிருந்தும் பாதுகாப்பை வலியுறுத்தக்கூடிய ஒரு வாசகம் இது. பிஸ்மில்லாஹி ரப்பி அஊது பிக்க மின் அன் அஸில்ல. அடுத்ததாக நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அடுத்ததாக ஒரு மனுஷனுக்கு என்ன பாதிப்பு, வீட்டை விட்டு வெளியே போகிறான், கீழே விழுறது மொதல் பாதிப்பு. அடுத்ததாக என்ன பாதிப்பு, வீட்டை விட்டு வெளியே போகும்போது பல நோக்கங்களுக்காக போகும், ஏதாவது ஒரு இடத்தை தேடியோ குறிப்பிட்ட ஒரு நபரை சந்திப்பதற்காகவோ போகும். அவ்வாறு செல்லும்போது வழி சரியான வழி தெரியவில்லை என்று சொன்னால் வழி தவறி போயிடுவோம். வழி தவறி போனால் அதனால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் அதிகமான அளவில், பொருளாதார இழப்பாக இருக்கலாம், நேர விரயமாக இருக்கலாம், அல்லது இன்னப்பிற பாதிப்புகளாக இருக்கலாம். அப்படி வழி தவறி செல்வதிலிருந்தும் பாதுகாப்பு தேடும்படியாக ரசூலுல்லாஹ் கேட்கலாம். இரண்டாவதாக நபியல் நாயகம் கேட்பது யாருலாம், நான் கீழே விழுந்து சருகி விழுந்து அதன் மூலமும் எனக்கு ஆபத்து ஏற்பட்டு விடக்கூடாது, அதே போல அவ் அதில்ல, நான் வழி தவறுவதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். வழி தவறுவதிலிருந்து பாதுகாப்பு நம்ம கண்டிப்பாக தேடணுமா இல்லையா? புதுசாக ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒன்று நமக்கே வழி தெரியாமல் இருக்கலாம், அதனால் நம்ம வழி தவறி போயிடுவோம். அல்லது சில நபர்கள்ட்ட அட்ரஸ் கேட்போம், அந்த மனிதர்கள் தீய மனிதர்களாக இருந்தால் அல்லது அறிவில் குறைபாடு உள்ள மனிதர்களாக இருந்தால் அவங்களுக்கு சரியான அட்ரஸ் தெரியாமல் தனக்கு தெரிந்ததை போன்று காட்டிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்மளை அலைக்கழித்து விடுவார்கள். ஓ இதுவா எனக்கு நல்லா தெரியும், அந்த அங்கிட்டு போங்க, இந்த தெருக்குள்ளே போங்க, அந்த தெருக்குள்ளே போங்கன்னு சொல்லி நாலு தெரு சுற்றும்படியாக ஆக்கிவிட்டு விடுவார்கள். அதுவும் மனிதர்களுக்கு ஏற்படுகிற சிறு சில பாதிப்புகள் தான் அது. அந்த பாதிப்பிலிருந்தும் பாதுகாப்பை அல்லாஹ்விடத்தில் வலியுறுத்தும்படி இந்த துவா அமைந்திருக்கிறது. இறைவா அவ் அதில்ல, நான் வழி தவறி செல்வதை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பை தேடுகிறேன். வழி இந்த ரெண்டுலையுமே, கீழே சருகி விழுறது, வழி தவறி செல்வது, இதுக்கெல்லாம் உலக அர்த்தம் வைக்கும்போது தான் இந்த பொருள். மறுமை ரீதியான அர்த்தம் வச்சா நான் கொள்கையில் சருகி போயிடக்கூடாது, கொள்கையில் வழி தவறி போயிடக்கூடாது, அந்த அர்த்தம் வருதா இல்லையா? நான் வெளியேறி செல்லும்போது நான் நடந்து செல்கிற என்னுடைய பாதையில் சருகி விடக்கூடாது, என்னுடைய கொள்கை ரீதியான பயணத்திலையும் நான் சருகி விடக்கூடாது. நான் நடந்து வெளியேறி செல்லும்போது என்னுடைய பாதையில் நான் வழி தவறி விடக்கூடாது, என்னுடைய கொள்கையிலையும் நான் வழி தவறி விடக்கூடாது என்று உலகியல் ரீதியாக ஏற்படுகிற பாதிப்புகளிலிருந்தும் மறுமை ரீதியாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளிலிருந்தும் ஒரு சேர அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பை வலியுறுத்தக்கூடிய வகையில் அற்புதமாக இந்த பிரார்த்தனையின் முதல் பகுதிகள், முதல் இரண்டு வாசகங்கள் அமைந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நபியல் நாயகம் சொல்கிறாங்க, அவ் அல்லம அவ் உதுலம, நான் யாருக்கும் அநீதி இழைத்து விடக்கூடாது, பிறர் யாரும் எனக்கு அநீதி இழைத்து விடக்கூடாது. அநீதி இழைப்பதிலிருந்தும் அநீதி இழைக்கப்படுவதிலிருந்தும் ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தர்றாங்க. அதுவும் மிக முக்கியமானது. வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய நபர் பல வகையினர்களாக இருப்பார்கள். ஒரு வியாபாரியாக இருக்கலாம், வியாபாரியாக இருப்பவர் வீட்டை விட்டு வெளியே போனால் அவர் மக்களுக்கு அநியாயம் செய்வதற்குரிய வாய்ப்பு இருக்கா இல்லையா? போவார். காய்கறி வியாபாரியாக இருக்கலாம், இன்னப்புற பொருட்களை மக்களுக்கு விற்பனை செய்கிற வியாபாரியாக இருப்பார். கொஞ்சம் அல்லாஹுடைய அச்சம் இல்லாமல் போயிருச்சுன்னு வைங்க, அவரை அவருக்கு அநீதி இழைக்கும்படியாக விலையை சொல்வது, தரமற்ற பொருட்களை வழங்குவது என்று ஏராளமான அநீதிகள் உலகத்தில் நம்மை சுற்றி நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த அநீதிகளில் கணிசமான அளவில் முஸ்லீம்களும் இடம்பெறுகிறார்கள், தொழுகையில் ஈடுபடக்கூடிய நபர்களும் இடம்பெறுகிறார்கள். தங்களையே அறியாமல் பிற மனிதர்களுக்கு அநீதி இழைப்பவர்களாகவும், சில நேரங்களில் தங்களை அறிந்து கொண்டே பிற மனிதர்களுக்கு அநீதி இழைப்பவர்களாகவும் இருக்கிறார்கள். அதுபோன்று பிற மனிதர்களுக்கு நான் அநீதி இழைத்து விடக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் பாதுகாப்பு தருவாங்க. நானும் பிற மனிதர்களுக்கு அநீதி இழைத்து விடக்கூடாது, எனக்கு யாரும் அநீதி இழைத்து விடக்கூடாது. ஒன்று வியாபாரியாக போகலாம், அல்லது கஸ்டமராக போவார். பொருளை வாங்குவதற்கு வீட்டை விட்டு வெளியே போகிறார்னா தொழிலதிபராக இருப்பார், அல்லது தொழிலாளியாக இருப்பார். ஒன்று வியாபாரியாக இருப்பார், அது பொருளை வாங்குபவராக இருப்பார். ஏதாவது ரெண்டில் ஏதாவது ஒன்று தானே. ரெண்டு வகையிலையும் நான் எந்த பாதிப்புக்கும் உள்ளாகக்கூடாது. நான் யாருக்கும் அநீதி இழைத்து விடக்கூடாது. அப்படி யாருக்கும் நான் அநீதி இழைத்தால் அது எனக்கு மறுமையில் பெரிய இழப்பாக போயிடும். நபியல் நாயகம் சொன்னாங்க, துல்மு துல்மாத்து யோமில் கியாமா, பிறருக்கு நாம் இழைக்கிற அநீதி மறுமை நாளின் மிகப்பெரிய இருள்கள், இருள்களில் ஒன்று என்று நபியல் நாயகம் எச்சரிக்கை செய்தாள். அதனால் நான் பிற மனிதர்களுக்கு அநீதி இழைத்து விடக்கூடாது, பிற மனிதர்கள் எனக்கு அநீதி இழைத்து விடக்கூடாது என்பதை நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவில் சொல்கிறாங்க. இறுதியாக நபியல் நாயகம் கேட்பது, அவ் அஜுஹல அவ் யுஜுஹல அலைய, என்னை மூடனாக்குவதிலிருந்தும்
நான் பிறரை மூடராக ஆக்குவதிலிருந்தும் இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். நான் யாரையும் முட்டாளாக்கி விடக்கூடாது, ஏமாற்றி விடக்கூடாது. பிற மனிதர்கள் என்னை முட்டாளாக்கி ஏமாற்றி விடக்கூடாது. இந்த கருத்தில் அல்லாஹ்வின் தூதரவர்கள் பாதுகாப்பு தேடுகிறார்கள். அதுவும் உலகத்தில் ஏராளமாக நடக்கு. குறிப்பாக நாமெல்லாம் பயணத்தில் சொல்லும்போது அதிகமான அளவில் மனிதர்கள் ஏமாறுவது பயணத்தில் தான். ஒரு பொருளை வாங்க போனால் 5 ரூபா பொருள் 15 ரூபான்னு விற்றுருவாங்க, 50 ரூபா பொருள் 150 ரூபான்னு விற்றுடுறாங்க. அதிகமான அளவில் ஏமாற்றப்படுவது பயணத்தை ஒட்டித்தான். அதே போல் பஸ் ஸ்டாண்டில் இருப்போம், கடுமையான முறையில் பசியாக இருக்கும், ஏதாவது ஒரு பழத்தை வாங்கி சாப்பிடுவோம்னு நாம் நினைத்து கொண்டிருக்கும் போது ஒருத்தர் பழத்தை கொண்டு வருவார், கையில் ஒரு 5 பழத்தை அடுக்கி வச்சுருப்பார், 100 ரூபா 100 ரூபா 100 ரூபான்னு கூவிக்கொண்டே இருப்பார். சரி, 5 பழம் 100 ரூபாய்க்கு தருவார் போல இருக்குன்னு சொல்லி 100 ரூபாயை நம்ம கொடுப்போம், பார்த்தா அதுலேருந்து 1 பழத்தை எடுத்து தருவார். இதெல்லாம் இப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். மனிதர்களை வந்து ஏமா 5 பழம் 100 ரூபாய்க்கு கொடுப்பதாக ஒரு பிரம்மையை, ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தி விட்டு 1 பழத்தை 100 ரூபாய்க்குன்னு கொடுக்குறது, அதுக்கு மேல் கொண்டு பொருளை வாங்கக்கூடிய நபரிடத்தில் சண்டை போடுவது, வாக்குவாதம் செய்வது, பல்வேறு விதமான தொல்லைகள் ஏமாற்றப்படுவதன் மூலமாக பல தொல்லைகள் இந்த உலகத்தில் ஏற்படுகிறது. நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ரீதியான பாதிப்புகளிலிருந்தும் பாதுகாப்பை தேடுகிறார்கள். இறைவா, நான் யாரையும் முட்டாளாக்கி ஏமாற்றி விடக்கூடாது, பிறர்கள் என்னை முட்டாளாக்கி ஏமாற்றி விடக்கூடாது, 2 வகையான பாதிப்பிலிருந்தும் எனக்கு நீ பாதுகாப்பை தா என்று ரசூலுல்லாஹ் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாதுகாப்பை தேடுகிறார்கள். ஒரு மனிதன் வீட்டை விட்டு வெளியேறி செல்லும் போது எந்தெந்த வகையிலெல்லாம் அவனுக்கு பாதிப்புகள் ஏற்படுமோ அந்த எல்லா வகையான பாதிப்புகளிலிருந்தும், உலகியல் ரீதியான பாதிப்பு, மர்ம ரீதியான பாதிப்பு, இந்த 2 பாதிப்புகளிலிருந்தும் பாதுகாப்பை தேடும்படியாக ஒரு பிரார்த்தனை அமைந்திருக்கிறது என்று சொன்னால், அதை மர்மையின் மீது நம்பிக்கை கொண்ட அத்தனை முஸ்லிம்களும் கண்டிப்பாக ஓத வேண்டும். கண்டிப்பாக நாம் மனனம் செய்ய வேண்டிய ஒரு துவா. நாம் இப்போ சொல்கிறோம், நீங்கள் உங்களுக்குள்ளாக சொல்லிக்கொண்டு மனனம் செய்து கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹி ரப்பி أعوذ بك من أن أزل أو أضل أو أظلم أو أظلم أو أجهل أو يجهل علي. திரும்பவும் சொல்றோம். بسم الله ربي أعوذ بك من أن أزل أو أضل أو أظلم أو أظلم أو أجهل أو يجهل علي. இந்த துவாவை 1-3 முறை சொன்னால் எளிமையான முறையில் மனனம் செய்து விடலாம். இதையும் நாம் கண்டிப்பாக, அதுவும் குழப்பங்கள் நிறைந்த இந்த காலகட்டத்தில், அதிகமான அளவில் கேட்க வேண்டிய ஒரு பிரார்த்தனை என்பதை அறிந்து கொண்டு மனனம் செய்து கொள்வோம். அல்லாஹ்